7 வர்க் புக் பார்க்குறோம். நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இப்போ பார்க்க போகிறோம். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் ஷீட். எடுத்துக்கோங்க எல்லாரும். ஒர்க் ஷீட் 4 பார்க்க போகிறோம். யூனிட் 2 நம்ம இப்போ போகிறோம். எடுத்துட்டிங்களா? பேஜ் நம்பர் 11. ஓகே, கிராமர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது கிராமர் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோமன் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. சூஸ் த சூட்டபிள் டென்ஸ் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹாவ் சீன், ஹேட் ஸ்போக்கன், ஹேஸ் டன். இதை வந்து நம்ம சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருக்காங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி எழுதணும். நான் படிக்கிறேன். Priya has done her job perfectly. First one. Second one வந்து இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன் வந்து என்ன வருதுன்னா, ஷீ ஹேட் ஸ்போக்கன் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் ஷீ லெஃப்ட் த பார்ட்டி. பார்ட்டியை விட்டு போகிறதுக்கு முன்னால் அவளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட அவள் பேசிக்கிட்டு இருந்தாள் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது என்ன வருது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. I have seen this film 3 times. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஐங்கிற சப்ஜெக்டுக்கு நம்ம ஹாவோ ஹேஸோ போட முடியாது. சம்டைம்ஸ் இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பார்த்தா, ஃபஸ்ட் ஒன்றுக்கு சூஸ் பண்ணியாச்சு ஹேஸ் போட்டாச்சு, செகண்ட் ஒன்றுக்கு ஹேட் போட்டாச்சு, மூணாவது ஒன்றுக்கு ஐ வந்து ஹாவ் தான் வரணும். அந்த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, ஈட், தே, இந்த சப்ஜெக்டை நீங்கள் நல்லா ஃபெமிலியரைஸ் பண்ணி, ஐ விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், யூங்கிறது செகண்ட் பர்சன், விங்கிறது ஐ வி ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட் பர்சன், ஹீ, ஷீ, ஈட், தே அப்படிங்கிறது தேர்ட் பர்சன். இதில் ஹீ, ஷீ, ஈட் அப்படிங்கிறது சிங்குலராகவும், தேங்கிறது ப்ளூரலுங்கிறது நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இதை வந்து எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன், கிளாசிஃபை த டென்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ரைட் தம் இன் அன் அப்ரோப்ரியேட் காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷெல் ஹாவ் டன், பாக்ஸில் பாருங்கள், ஹாவ் சீன், ஹேஸ் லைண்ட், ஹேட் மூட், வில் ஹேவ் ஆஸ்ட், ஹேட் ஸ்டார்டட். இதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். அவங்களே அந்த டாப்பிக்கும் கொடுத்துட்டாங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை என்ன செய்கிறோம், மேலே இருக்கிற பாக்ஸில் இருக்கிறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணி எழுதுகிறோம். ரொம்ப ஈஸி தான். ப்ரெசன்ட் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் வரும், ஹாவ் ஹேஸ் மட்டும்தான் வரும். அதனால் ஃபஸ்ட் இதில் நான் எழுதியிருக்கேன் ஹாவ் சீன் ஹேஸ் லைண்ட். பாஸ்ட் அப்படிங்கிறது ஒன்லி ஹேட் மட்டும்தான் வரும். அப்போ பாரு, ஹேடு கேட்டகரியில் என்னென்ன இருக்குது, ஹேடு மூடு, ஹேட் ஸ்டார்டட் வரும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன வரும், ஐவி ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு, விக்கு ஷெல் போடுவோம், ஐக்கு ஷெல் போடுவோம், ஐ வி ரெண்டுக்கும் ஷெல் வில் போடுவோம். ஐனா டெஃபினட்டாக ஷெல் போடுவோம், விக்கு என்ன போடுவோம், வில் கொடுத்துருக்காங்க. சிலது ஃப்யூச்சர் நம்ம பர்ஃபெக்ட்டுக்கு வில் போட்டு எழுதுவோம். அதனால் ஷெல் ஹேவ் டன்னும் வில் ஹேவ் ஆஸ்ட் அந்த இதை வந்து நம்ம பிரித்து எழுதணும். இது புரிஞ்சதா? அடுத்தது மூணாவது, சூஸ் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ப் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் ஹீ டேஷ் கொடுத்துருக்காங்க, ஐ ஃபவுண்ட் திஸ் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே பாரு, இங்கே பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. இது பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் முன்னால் எழுதணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸ் சீக்வென்ஸ் கிடைக்கணும். ஆஃப்டர் ஹீ ஹேட் மூட் ஐ ஃபவுண்ட் ஹிஸ் நோட்ஸ் சொல்லு. ஆஃப்டர் ஹீ ஹேட் மூடு, ஆன்சர் பி குறிச்சுக்கோங்க, ஐ ஃபவுண்ட் ஹிஸ் நோட்ஸ். ஐடென்டிஃபை த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் அண்ட் ரைட் இட் இன் த பிளாங்க். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னன்னு பார்க்குறாங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுல மூணு கொடுத்துருக்காங்க. நம்ம பாரு, வேர்ப்ஸ் என்னென்ன கேட்டகரியில் இருக்குங்கிறத அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறது ஆன்சர் ஏ தான், தே ஹாவ் பாட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹாவ் ஹேஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஹேட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வரும். இப்போ இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன ஆன்சர், ஹாவ் பாட். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆஃப் த வேர்ப்ஸ் இன் த ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேட் வரும். அப்போ இங்கே என்ன போடுவேன், ஹேட் லிவ்டு இன் சென்னை பிஃபோர் ஹி வென்ட் டு டெல்ஹி கொடுத்துருக்காங்க. சிக்ஸு,
change the following statement into a negative statement and question கேக்குறாங்க. அவங்க கொடுத்திருக்கிறது you had visited Taj Mahal before you moved to London. நீ லண்டனுக்கு போறதுக்கு முன்னால நீ தாஜ்மஹாலை விசிட் செய்திருந்தாய் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் கொஷினாக மாற்றுறது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வேர்பை முன்னால் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஷினாக மாறிடும். ஹேட் யூ விசிட்டேட் தாஜ்மஹால் பிஃபோர் யூ மூடு, முன்னால் பாருங்கள் ஹேடை போட்டு கொஷினாக மாற்றிட்டேன். ரெண்டாவது இதை என்ன கேட்குறாங்க, நெகட்டிவாக மாற்றுன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே மேட்டரே கிடையாது. ஹேட் யூ நாட், அதாவது வேர்புக்கு முன்னால் நம்ம நாட் போட்டு எழுதும் போது அது எதிர்மறையை குறிக்கிறது, அதனால் நாட் விசிட்டேட் தாஜ்மஹால்னு எழுதியிருக்கோம். ஒரு முறை படிக்கட்டுமா, ஹேட் யூ நாட் விசிட்டேட் தாஜ்மஹால். அடுத்தது வெரி சிம்பிள், அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்னால் நான் முன்னையே சொன்னல ஐ வி யூ ஹீஷி இட் தே, அதுக்கு என்ன போடணும்னு நம்ம தெரிஞ்சோம்னா ஈஸியாக எழுதிடலான்னு சொன்னோம். ரைட் தி சென்டென்சஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பார், யூ தே ஷி வி ஐ கொடுத்துருக்காங்க. இதில் நாம் பொறுக்கி எழுதணும், ஹேஸ் எங்கெல்லாம் வரும், ஹாவ் எங்கெல்லாம் வரும். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு எப்பயுமே மூணாவது வீடு, பார்ட்டிசிபிள் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். கம்ப்ளீட்டேடு ஃபினிஷ்டு கொடுத்துருக்கோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, பொசசிவ் நவுன் கொடுத்துருக்காங்க, அவர் ஹர் மை யுவர் தேயர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு கம்ப்ளீஷனுக்கு கொடுக்கணும் இல்லை, கோர்ஸ் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் ஹோம்ஒர்க் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்டென்சஸ் எழுதுகிறோம். யூ ஹாவ் கம்ப்ளீட்டேட், எது வேணாலும் நம்ம எழுதலாம். இங்கே நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா, யுவர் கோர்ஸ், யூ வந்தால் யுவர் வரணும், தே வந்தால் தேயர் வரணும், ஷீ வந்தால் ஹர் வரணும், வி வந்தால் அவர் வரணும், ஐ வந்தால் மை வரணும். அதுக்காக நான் எழுதியிருக்கேன். They have finished their homework எழுதியிருக்கோம். She has completed her assignment. She வந்தால் her assignment வரணும். எட்டாவது, rearrange the jumbled sentences and form a sentence கொடுத்துருக்காங்க. இந்த க்ராஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா டிஸ்ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஆர்டராக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை மறுபடியும் நம்ம ஆர்டர் பண்ணணும். அப்போ ஷீ வில் ஹாவ் குக்குடு லன்ச் பை திஸ் டைம் டுமாரோ அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது நைன்த் ஒன், ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த க்வெஷ்சன்ஸ் ஆஸ் டைரக்டட் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசேஜை படிக்க சொல்கிறாங்க. இதனுடைய தொடர் தான் நைன்த்தில் க்வெஷ்சன்ஸை வந்து வேர்ப்ஸை பிக் அவுட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஜெயா அண்ட் சத்யா இதில் ஃபுல்லாக இந்த இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, வேர்ப்ஸ் அப்படிங்கும்போது நான் பாரு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், வாண்ட், பாஸ்ட் டென்ஸ், லாஸ்ட், டோல்டு, மூணு வேர்ப்ஸ் இருக்குது. அடுத்தது டென்சஸில் பாஸ்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேஸ் நாட் ப்ராட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹேவும் ஹேஸும் வந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஹேட் வந்தால் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேஸ் நாட் ப்ராட், ஹேஸ் நாட் பாட், குட் நாட் ஃபைண்ட், வில் ஹாவ் டு பை, இதெல்லாம் வந்து ஹேவ் ஹேஸ் ஹேடு கனெக்ட் ஆகலாம், சிலப்போ ஆகாத நெகட்டிவாக கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி இதிலேருந்து பிரித்து எழுதியிருக்கோம். அடுத்தது இந்த பிரித்து எழுதின வேர்ப்ஸையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டையும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டையும் வச்சு சென்டென்ஸ் நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிக் அவுட் த வேர்ப்ஸ் கிட் ஃப்ரம் த பேசேஜ் அண்ட் ஃப்ரேம் ஏ சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன் யூஸிங் எனி ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, நான் முன்னால் கொடுத்துருக்கிற வாண்ட் வச்சு எழுதியிருக்கேன், லாஸ்ட் வச்சு எழுதியிருக்கேன், இந்த மாதிரி நம்ம வச்சு எது வேணாலும் எழுதலாம். I want to go to temple for worshipping. நம்ம கோவிலுக்கு எதுக்கு போகிறோம், கடவுளை கும்பிட்றதுக்கு. ஐ லாஸ்ட், நீ சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனாகவே எழுதலாம், ரொம்ப பெருசாக பொம்பாஸ்டிக்காக நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியலங்கிற கவலையே இல்லை. ஐ லாஸ்ட் பாஸ்ட், லூஸோட ப்ரெசன்ட், லூஸ் எல்ஓஎஸ்இ லூஸ் அப்படின்னா இழத்தல்னு அர்த்தம். அதனுடைய பாஸ்டென்ஸ் என்ன வரும்னா லாஸ்ட் வரும். நிறையா பேர் எல்ஓஓஎஸ்இக்கும் எல்ஓஎஸ்இக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. எல்ஓஓஎஸ்இ லூஸுங்கிறது நவுனு, அது வந்து என்ன அர்த்தம்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பெல்ட் லூஸாக இருக்குது, பேண்ட் லூஸாக இருக்குது, அந்த மீனிங்கு. இந்த எல்ஓஎஸ்இ லூஸுனா இலத்தல், இலத்தலுடைய பாஸ்டென்ஸ் என்னென்னா லாஸ்ட். மூணாவது, மை பிரதர் ஹேஸ் நாட் ப்ராட் டீ, என்னுடைய பிரதர் எனக்கு டீ கொண்டு வந்து இருக்கவில்லை. மை மதர் குட் நாட் ஃபைண்ட் த டாக், ஷீ வில் ஹாவ் டு பை எ கார் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக்,
அடுத்த வாரம் இன்னாரெல்லாம் நம்ம கார் வாங்கியிருப்போம் அப்படின்னு குழந்தைங்க சொல்லுவாங்களே என்ஜாய் பண்ணி, அந்த இதுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்கிறாங்க. ஹெர் பிரதர் ஹேஸ் நாட் பாட் எ லாரி லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் என்னுடைய பிரதர் வந்து லாரி வாங்கவில்லை. இதுக்கு மீனிங் இருக்கோ இல்லையோ, மீனிங்கோடு தான் எழுதியிருக்கேன், பட் இங்கே கொடுத்துருக்கிற வேர்ப்ஸை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி எழுதணும். Thank you very much for the session. Okay, thank you very much.